எப்படியோ வாழ்ந்து எப்படியோ இருந்து எப்படியோ செத்து போயிடலாம் நினைக்காதீங்க, மாட்டிப்பீங்க. என்ன வேலையை செய்யறோமோ அதுல கவனம் வச்சு பண்ணுங்க. ஈவன் வென் யூ ஹாவ் செக்ஸ், யூ ஷுட் ஹாவ் 100% ஃபோக்கஸ் அண்ட் 100% அவேர்னஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி சென்சிபிள் டச்சஸ். ஆசை எப்ப குறையும்? அது அவசியம் இல்லைன்னா குறையும். சும்மா ஆசையை குறை, சும்மா ஆசையை குறைனா எப்படி ஆசை குறையும்? நெற்றிக்கண் அல்லது ஞானக்கண் ஒன்று சொல்றாரு. அது என்ன? அதை எவ்வித தந்திரத்தில் அது திறந்து கொள் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? ஏதாவது குருட்டு வேலை பண்ணி, கிறுக்கு வேலை பண்ணியா அதை ஓபன் பண்ணிருங்கிறாரு. ஏன்? அதுக்குதான் பிறந்திருக்கு. மகாவிஷ்ணு தம்பி வந்து நீடூடி வாழணும், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் வீடியோ ரெகுலராக பார்த்துட்டே இருக்கிறேன் தினந்தினம். அதான் போன மாதம் 7ஆம் தேதி தீட்சை வாங்கினேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்துகிட்ருக்கேன். பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றங்கள் நடந்துகிட்ருக்குது. ரெகுலராக பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். இந்த நிறைய விஷயங்கள் கண்டுட்டுருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். குடும்பமும் சிறப்பாக போயிட்டுருக்குது. மனசார நான்வெஜ்ஜி சாப்பிட்றத விட்டாச்சு, அதே மாதிரி குடிப்பழக்கத்தையும் விட்டாச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் முழுவதுமாக என்னுடன் இணைந்து பயணம் செய்யக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு வந்து அடுத்த மகா யாத்திரையை வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஹிமாலயன் யாத்திரையில் எப்படி மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களில் அந்த அற்புத சக்தியை நீங்கள் கிரகித்தீர்களோ, அதைவிட பல மடங்கு நீர் மற்றும் நீர் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்தில் ஒன்றான இந்த நீரினுடைய ஆற்றலை உட்கிரகித்து, இதுவும் ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க, ஒரு அனுபவம் மிக்க, ஒரு அற்புதமான ஒரு யாத்திரையாக இருக்க போகிறது. நீங்கள் சாதாரண மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்வதற்குண்டான யூடியூப்ல வெளியிடப்படாத மாபெரும் பிரபஞ்ச ரகசியங்களையும் நேரடியாக வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் ரொம்ப 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 லிமிட்டடான சீட்ஸ் தான் இதை வந்து நாங்கள் வந்து பிளான் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பொருள் மட்டுமே சேர்க்கிறதுலயே குறியா இருக்கீங்களா? இன்னைக்கு பேசக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், இன்னைக்கு பேசக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் எதை போதிக்கின்றது? நல்ல மனுஷனாருன்னு போதிக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல மார்க்கெடு, நல்ல பண சம்பாரி, நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேரு, நல்ல கல்யாணம் பண்ணி, நல்ல குழந்தை குட்டியில் பெற்று, நல்ல செத்து போயிடும் ஒரு நாளைக்கு. இதை தான் போதிக்குது. கொடுக்க கொடுக்க இறைவன் உனக்கு நிறைய கொடுப்பாரு. ஷேர் பண்ண ஷேர் பண்ணதான் இறைவன் உன்னை கேர் பண்ணுவாரு. இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த இறைவன் எல்லா ரூபங்களையும் இருக்கிறாரு. ஆட்டம்ஸா இருக்கிறாரு, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அவர் தான் புல்லாய், பூடாய், தேலாய், பல்விருகமாய், பாம்பாய், அசுரராய், தேவராய், கணங்களாயின்னு சேர்ந்த எல்லாம் சேர்ந்த இத்தாவர சங்கமத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களிலும் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் நினைத்தால் ஒழிய உனக்கு மோட்சத்தையும் முக்தியும் தர முடியாது. இந்த வாழ்க்கையை நீ ஆனந்தமாய் வாழ்ந்தால் மட்டும்தான் உனக்கு மோட்சம் முக்தியும் கிடைக்கும். எந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க? இப்படியே சொல்ல வேணாம், இது என் ஸ்டைல். இதை சார்ந்தாவது பேசுறாங்களா? அப்புறம் பொருளாத வாழ்க்கையை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றீர்களே. எல்லாம் ஓகே, சேர்த்துட்டீங்க, காடி வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்தாச்சு, செக்ஸ் வச்சுக்கிட்டாச்சு, ஊர் சுத்தி, எல்லாம் சரி. அருளகத்தை பத்தி ஒரு பாயிண்ட், ஒரு டிராப் ஆஃப் ஐடியா கூட கிடையாது. எப்படி போய் சர்வை பண்ணுவீங்க அங்க? புண்ணியத்தையோ பாவத்தையோ இரண்டை சேர்த்தால் அடுத்த பிறவி. புண்ணியமும் ஜீரோல இருக்கணும், பாவமும் ஜீரோல இருக்கணும். இப்படி இருந்தாலும் அடுத்த பிறவி கிடையாது, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. எப்படியோ வாழ்ந்து எப்படியோ இருந்து எப்படியோ செத்து போயிடலாம் நினைக்காதீங்க, மாட்டிப்பீங்க. உங்களை நான் எதையும் பண்ண வேணாம்னு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்கோங்க, செக்ஸ் வச்சுக்கோங்க, குழந்தை பெற்றுக்கோங்க, வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பண்ணுங்க, நான் எதுவுமே வேணாம் இல்லை. ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது விழிப்புணர்வாக பண்ணணும். விழிப்புணர்வுனா என்ன? என்ன வேலையை செய்கிறோமோ அதில் கவனம் வச்சு பண்ணுங்க. ஈவன் வென் யூ ஹாவ் செக்ஸ், யூ ஷுட் ஹாவ் 100% ஃபோக்கஸ் அண்ட் 100% அவேர்னஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி சென்சிபிள் டச்சஸ். அப்பதான் அதுல இருந்து வெளியாக முடியலன்னா அதுலயே தான் இருப்பீங்க நீங்க. இதுதான் உண்மை நினைச்சே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. வெளியேறுவதற்குண்டான மாபெரும் வழி எது? கவனத்துடன் ஒரு வேலையை செய்வது. புரியுதா? கவனத்தோடு ஒரு வேலையை செஞ்சாதான் அதை எதுக்கு செய்யறோம் தெரியும், எப்படி வெளியே வரணும்ன்றது தெரியும். கவனம் இல்லாமல் செய்யக்கூடிய வாழ்க்கை,
கவனம் இல்லாமல் செய்யக்கூடிய வேலை உங்களை ஒரு பிரச்சனையில் ஆட்படுத்துமே தவிர விடுதலை செய்யவே செய்யாது, விடுவிக்காது, வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அனைத்து பற்றுக்களிலிருந்தும் வெளியே வரணும். அதுக்கு அதுக்கு என்ன வழி? இங்க பாருங்க, நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அதை அனுபவிக்கிறதுக்காக அடுத்த பிறவி மறுபடியும் பிறப்பீங்க. இப்ப பிறவி எடுக்க வேண்டாம்னா ஆசையை குறைக்கணும். ஆசை எப்ப குறையும்? அது அவசியம் இல்லைன்னா குறையும். சும்மா ஆசையை குறை, சும்மா ஆசையை குறைனா எப்படி ஆசை குறையும்? கல்யாணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பிள்ளைங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், செக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சாப்பாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஊர் சுத்துறதுன்னா என்னன்னு தெரிஞ்சு, இதெல்லாம் புரிஞ்சாதான் அதுல இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு கம்மியாகும். இல்லை என்றால் மனம் தறிகட்டு போகும். தறிகட்டு போகும்போது அதை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் அடுத்த பிறவி எடுப்பீங்க. எப்ப சட்டில்டா பிரசன்ட்ல வாழ்வீங்க? கருணை இருந்தா பிரசன்ட்ல வாழ்வீங்க, பதட்டம் படபடப்பு இருக்காது. சரணாகதி இருந்தா மிக கஷ்டமான சூழ்நிலையில கூட இறைவன் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை இருக்கும், கட்ஸ் இருக்கும், தைரியம் இருக்கும், என்னன்னாலும் ஒரு கை பார்த்துறன்ற தைரியம் இருக்கும். இது எல்லாம் எப்ப இல்லாம போகும் அப்படின்னா இறைவன் மேல நம்பிக்கைலாம் போயிடும். ஏன் அப்படின்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் உங்க ஃப்ரெண்டா இருந்தா உங்களுக்கு என்ன தோணும்? இவரே கூட இருக்கிறார், நமக்கு என்ன கவலை? இறைவனே உங்க ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப எவ்வளவு நம்பணும் அவரை, நீங்க எவ்வளவு நம்பிக்கை வரணும் அவர் மேல உங்களுக்கு? எசரணும். ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு. பெரிய கூத்து என்னன்னா, கண்ணுக்கு தெரியலன்னா கூட அவரை நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா கண்ணுக்கு தெரிய வரலாம், தெரிய மாட்டாரு. அதனாலதான் அவருக்கு பேர் சூட்சமமான மறைபொருள் என்று அர்த்தம். அவருக்கு பேர் என்ன? சூட்சமமான மறைபொருள். கண்ணுக்கே தெரிய மாட்டார், இந்த கண்ணுல எல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் வள்ளலார் என்ன சொல்றாரு? இது இரண்டையும் ஊனக்கண்கள் என்று கூறுகிறார். இந்த கண்களை என்னன்னு சொல்றாரு? பிரிக்கிறார் கண்களே, ஊனக்கண்கள். இவர் ரெண்டையும் சொல்றார். அடுத்து ஒண்ணு சொல்றார், மணக்கண் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. நினைச்சீங்கன்னா விசுவலா ஓடுது இல்ல கண்ண மூடி, இது மணக்கண். நெற்றிக்கண் அதில் அல்லது ஞானக்கண் ஒண்ணு சொல்றாரு. அது என்ன? அதை எவ்வித தந்திரத்தில் அது திறந்து கொள் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? ஏதாவது குருட்டு வேலை பண்ணி, கிறுக்கு வேலை பண்ணியா அதை ஓபன் பண்ணிருங்கிறார். ஏன்? அதுக்குதான் பிறந்திருக்கு. அப்படி திறந்தால் என்ன ஆகும்? நடு இரவு கூட பட்ட பகல் போல காட்சி அளிக்கும், இருள் உன்னை சூடாதுங்கிறார். அதுக்கு ஓபன் பண்ணணும் முதல்ல. அதை எப்படி ஓபன் பண்றது? அது இருக்கானே தெரியல, இல்லை எங்க போய் ஓபன் பண்றது? டோர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா தான் சாவியை தேட முடியும். சாவி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சா தான் டோர்ல போய் உள்ள போட்டு ஓபன் பண்ணும். டோரும் தெரியல, சாவியும் தெரியல, எதுக்கு வாழ்றன்னு தெரியல, எப்படி போய் ஓபன் பண்ணுவீங்க? நான்காவது ஒரு கண் சொல்றார், அருட்கண் அப்படிங்கிறார். இதெல்லாம் மனிதனால் திறக்கவே முடியாதுங்கிறார். இறைவன் என்ன பார்வையினால் இந்த மொத்த அண்ட சராசரத்தையும் ஒரு பிசுறு இல்லாம நிர்வகிச்சுட்டு இருக்காரோ, ஒரு எரர் இல்லாம, ஒரு எரர் இல்லாம, ஒரு குட்டி எரர் அவரோட படைப்புல இருந்ததுன்னா என்ன ஆகும் நமக்கு? சோழி சுத்தம் முடிஞ்சு போய் சேர வேண்டியதுதான். அப்புறம் அவரோட படைப்புல எரர் இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஒரு எரர் இல்லாம எப்படி இந்த மொத்த உலகத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாரோ, எந்த பார்வையில் இந்த மொத்த உலகத்தையும் பார்க்கின்றாரோ, அந்த பார்வைக்கு பேர் அருட்கண். அது நம்ம எந்த பயிற்சியிலாம் திறக்க முடியாது. அந்த ஆளே நினைச்சாருன்னா நம்ம உண்மையாக உச்சகட்ட கருணையில் இருந்தோம் என்றால் அதை துறப்பார். அது எதுக்கு துறப்பார்னா, உச்சகட்ட கருணையில நம்ம மிகப்பெரிய நல்லவராக இருந்தோம் அப்படின்னா நம் ஆசைக்காக திறந்து இறைவன் என்ன பார்வையில் இந்த மொத்த உலகத்தையும் பார்க்கிறாரோ அந்த பார்வை, அந்த காட்சி உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் பார்க்கலாம், உட்கார்ந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். அண்ட சராச அண்ட சராசரம் வார்த்தை சின்னது, அது எவ்வளவு பெரிய மேட்டர் தெரியுமா? அது புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ சூரியன், இது ஒரு சூரிய குடும்பம். இந்த மாதிரி பல்வேறு குடும்பங்கள் பால்வெளி அண்டத்துல இருக்கு, மில்கி வே கேலக்சியில இருக்கு. இந்த மில்கிவே கேலக்சியே ரொம்ப 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 எத்தனை ரொம்ப இருக்கு அத்தனை ரொம்ப போட்டு அத்தனை ரொம்ப பெருசு. இந்த மாதிரி பால்வெளி அண்ட மாதிரி பல லட்சம் கோடி அண்டங்கள் இந்த பிரபஞ்சத்துல போன வினாடி வரைக்கும் இருந்தது, இப்ப இன்னும் பெருசாயிருச்சு. அடுத்தடுத்த செகண்ட் இன்னும் பெருசாகிட்டே போகுது. இப்படின்றக்குள்ள பெருசாகிட்டே போகுது. முதலும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இப்படி பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறது. எத்தனை வினாடிக்கு? ஒவ்வொரு வினாடிக்கும். இதுல எங்க முதல பாப்பீங்க, எங்க முடிவு பாப்பீங்க? நீங்க அத்தனையும் பார்க்க முடியுங்கிறார் அருட்கண் திறந்தா. எனக்கு இதுக்கு மேல இதை எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுன்னு தெரியல. பரம்பொருளின் கருணையினால
உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.